Assalamualaikum viewers, welcome to Ris Kitchen. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரிஸ் கிச்சன் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சேமியா பிரியாணி எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ செஞ்சுருந்தாங்க. ஸோ ஸ்பைஸியாக எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்த மாதிரி நான் இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்துருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து சேமியா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி கொதித்த உடனே அதை நம்ம போட்டு ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொதித்த உடனே சேமியாலாம் போட்டுக்கலாம். நான் 2 கப் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போதும். சிக்கனை வந்து மசாலா போட்டு நம்ம பரட்டி வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 400 கிராம் வந்து சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து ஃபஸ்ட் நம்ம பொரித்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற வந்தோன்னா லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு அரை பொரியலாக கூட நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். ஸோ அதனால் இதை பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கிரஷ் சில்லி போட்டுக்கலாம். அடுத்து 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் உடச்சிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். நிறைய போட்டுருவாங்க. கொஞ்சமாக சோயா சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். குக் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். அடுத்து சேமியாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு இல்லை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிஸ் கிச்சனை வந்து ரசித்து பாருங்கள், ருசிச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ரிஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேமியா பிரியாணி. இன்றைக்கி நம்ம ரிஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேமியா பிரியாணி. திறக்கிறதுக்குள்ளே சொல்கிறேனே. இன்றைக்கி நம்ம ரிஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேமியா பிரியாணி.